Hi friends, welcome to Haroma Home Cooking Channel. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மண்டே ஈவினிங் நான் என்னெல்லாம் வேலை பண்ணேன் அப்படின் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். ஆனால் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததை வந்து ஷூட் பண்ணி போடலை. ஏற்கனவே குலதெய்வம் கோயில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். நிறைய வேலை இருந்ததுனால நான் அதை எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். டைம் வந்து 4:20 ஆகுது. ஆனால் இப்போ என்னோடய டைம் 4 தான், 20 நிமிஷம் ஃபாஸ்ட் என்னோடது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சமைக்கலை. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் லேட்டாக வராங்க அப்படின்னு சொல்லி நான் சமைக்கவே இல்லை. குட்டீஸ்க்கு வந்து சப்பாத்தியும் குருமாவும் கட்டி கொடுத்துட்டேன். இனிமே தான் நான் சமைக்க போகிறேன். இப்போ நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறேன். அதனால் அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் டீ குடிக்கலாமே அப்படின்னு டீயும் எடுத்து வச்சுருக்கேன். வெளியே போயிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தது, நல்லா தூங்கிட்டேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி வரும், கரகம் வரும். நீங்கள் கூழ் ஊற்றுற வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கரகம் வரும். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். கிளைமேட்டும் சரியில்லை, தோச்ச துணியெல்லாம் அப்படியே இருக்குது. அதையெல்லாம் நான் எடுக்க போகிறேன். டீ சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் வேலையை. இப்போ சுவாமி வந்துட்டுருக்கு, அதனால் நான் கொஞ்சம் வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டேன்னா சுவாமி வந்தோன்னா ஆரத்தி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கிட்டுருக்கேன். வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கியாச்சு. நான் வெளியே கோலம்லாம் போட்டேன், வெளியவும் கோலம் போட்டேன். இப்போ பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றணும். இப்போ சுவாமி வரப்போகுது, அதுக்காக தான் நான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? சாமி வரப்போகுது. இப்போ என்னன்னா, சாமி வர்றதுனால ஷூட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ ஷூட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்படின்றதுனால நான் கற்பூரஹாரத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்கூல்லேருந்து குட்டீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு பவுடர் போட போகிறோம். அது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம், 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் தனியா. இதையெல்லாம் நல்லா பவுடர் பண்ணிட்டு வரப்போகிறோம். பவுடர் பண்ணியாச்சு. குக்கரில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் போட்டு தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயம். நல்லா வாசனையாக இருக்கும். சட்டுன்னு பண்ணிடலாம் சாதம். கருவேப்பிலை, பூண்டு இதை லேசாக வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1 10 வெங்காயமும் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கணும்.
நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்ப தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா பவுடர் இதில் போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து நெத்தி நெத்தாக தான் இருக்கும், குழைவாக இருக்காது, ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் அந்த மாதிரி டைமில் வந்து டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு அப்பளம் ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கொங்கு நாட்டில் பண்ணுவாங்க, நம்ம ஊர் ஐட்டம் கிடையாது இது. இப்போ நான் ஒன்றுக்கு ரெண்டுன்னு நாலு உழக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்ற போகிறேன். சுடு தண்ணி தான். இதில் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கு, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை மூடி நான் மூணு விசில் கொடுக்குறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் ரெடியாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண போகிறேன். வேலையெல்லாம் நீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நான் வெளியே கிளம்ப போகிறேன். இப்போ வந்து சக்கரை பொங்கல் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏற்கனவே நான் குலதெய்வம் கோயில் வந்து ஷூட் பண்ணி போட்டிருந்தேன், அதனால் வந்து அந்த வீடியோ நான் போடல. அது மட்டும் இல்லாமல் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, இப்போது செம்ம மழை பெய்யுது, அதனால தான் சாதம் பாருங்க நான் எடுத்து கிளறி தான் வச்சுருக்கேன். சாதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், உதிரி உதிராக தான் இருக்கும் இந்த சாதம். இப்போ இதில் கொஞ்சமாக சாதம் வச்சுட்டு இதில் நல்லா நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஊறுக்காய் வச்சு அதுக்கப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? நீங்கள் அரிசி பருப்பு சாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஆல் அப்படின்னு கொடுக்க மறந்துடாதீங்க. இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், ஹாப்பி குக்கிங், பாய் பாய்.